Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, we will see the video in our channel. We will see the oil in the super oil. Friends, ready for oil. Friends, oil in the oil. We will see the oil in the oil. The Moody Kermi Avarakoto, Ilanari, Marla Arkato, and the Pilavoti, Pilavata Mudirli, Adu Marla Arkato, Namaloda, the Aripurkula, Talela, Arip, Painful, like Pudutula, the Punikar Arkato, Namasota will in the Pudia, Moody, and Valar Arkato. We pass in a Yenatra or Bayangraman or multiple personality in the oil in the Talela and the Sail Padapo, Namatalela, the Moody person is a Moody Sar and the person is a Yelatame, a complete is on the Poker Pudio, super and oil difference in the oil. Rumbo easy, the sales of the Purpana, Yelami, Ilimia, Purpana, Ilimia, Purpose, and oil and tire panica. The oil on the knee, the tire panda, Rumba easy, and wheat, easy away tire panella. You put your oil at tire panda, Mutale, the Techina, Lukuma, the oil at Tanina, Lukunda, in the present and Allah, the water on the corner of your friends. The video is totally skip an hour, friends. Upper is the end of Panico in a Sather Control from Nala Purio. I cover even oil easy and a tire panella. Okay, friends, number channel on the first time parking up in our channel killer, subscribe and subscribe பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பப்ப வந்து அடையும் நீங்க இத பார்த்து பயனடையலாம் ஓகே फ्रेंड्स இப்போ நாம இந்த வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா फ्रेंड्स நம்ம கூந்தலிஸ்மா நீலமா மழ மழன்னு நல்லா அப்படியே தரைய தட்டிட்டு போற மாதிரி வளர வைக்க கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் फ्रेंड्स ரெடி பண்ண போறோம் இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்களா फ्रेंड्स ரெடி பண்றது ரொம்பவே ஈஸி फ्रेंड्स ஏனா பாருங்க நான் இது எடுத்து போறது பாருங்க ரொம்பவே ஈஸியா வீட்ல எளிமே நம்ம எப்பயுமே வந்து வீட்ல வச்சிருக்க பொருட்கள தான் அத வச்சு தான் வந்து நம்ம ஒரு ஆயில் வந்து தயார் பண்ண போறோம் நம்ம ஹேர் ஆயில்னு பார்த்தாலே அண்ணாந்து பாப்போம் Color of another different apport, Vella Patrina costly and a branded name which is not Katwanga. Oh, in the hair and the Lumba costly at Napa, and a Rapul set the Pangola and a costly and a Purvis set the Pangola. Be Namakla, Moy, Mel, who are you? And I'll be careful, friends, Rob Barney, you will give me a Purpula. In the Purpula and the oil at the air for the Rumbo Barney, the oil, but now Rumbo, fire pantas, but the Rumbo easy friends, Anna, Matale, the Techi to Anna Padina, Moody put to the president, Takan in reference, Azimutu Ilama, and a Moody. கருமை நீலமா அப்படியே ஷைனிங் லுக்கோடையும் அந்த பிளவு பட்ட முடியெல்லாம் மாறி கருமையா மாறிறதுக்கு வந்து இந்த ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் फ्रेंड्स அது மட்டும் இல்லாம நம்ம தலைய முடி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் फ्रेंड्स பாவம் फ्रेंड्स அந்த தலைய முடி அரிப்பு ஏனா பெயின் போடுது இந்த மாதிரி வந்து இந்த பக்கத்துல பிள்ளைகளுக்கு பரவுது இந்த டஸ்ட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையால தலைய முடியில வந்து ஒரு அரிப்பு வந்து ஒரு மாதிரி அவங்க தலைய சுஞ்சிட்டே இருப்பாங்க அந்த பெயின் தொலை நிறைய இருக்கும் ஆனா இந்த ஆயில தேச்சினா அந்த பெயின் தொலை கூட உடனே போயிடும் அந்த பொடுகு பிரச்சனை அரிப்பு பிரச்சனை இருந்தா எல்லாமே வந்து காணாம போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஆயில எப்படி தயார் பண்றதுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா ஸ்கிப்பனா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் தெரியும் அதனால ஸ்கிப்பனா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது நான் ஆயில தயார் பண்ண எடுத்துக்கிட்ட பொருள் வந்து இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொருளை வச்சு மட்டும் தான் அந்த ஆயில தயார் பண்ண போறேன் இது ஈஸியா ரொம்ப ஈஸியா இந்த ஆயில் வந்து நான் தயார் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இதுல எடுத்துக்க போற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க தேங்காய் எண்ணெய் நல்லா நாட்டு மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல உயிர் சத்துக்கள் வந்து அதில் முழுமையாக இருக்கும் அந்த எண்ணெயை தேய்ச்சா மட்டும் தான் தலைமுடி வந்து நம்ம நீளமாக வளரும் எந்த ஒரு பிராண்டட் ஆயில் ஆயில் எவ்வளோ தான் நம்ம காஸ்ட்லியாக வாங்கினாலும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கலர் நீல கலருக்காகவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க ஆனால் இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க நம்ம கண்ணு முன்னாடி ஆட்டி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆயிலை நம்ம எடுக்கும்போது தான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் ஹேர் ஆயில் தயாரிக்கணும் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் வந்து மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் எடுப்பேன் அதனால நீங்கள் தயவுசெய்து மரச்சுக்கு எண்ணெயே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இது கூட சேர்க்க என்ன சேர்க்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெண்ணெய் இதுவும் பார்த்தீங்கன்னா செக்லாட்டின மரச்சுக்கு எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த விளக்கெண்ணையும் செக்லாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா உயிர்ச்சத்துக்கு வந்து அப்படியே இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சா என்ன ஆகுனா சூடு குறையும் நல்லா அதில் வந்து ஒரு குளிர்ச்சித்தன்மை இருக்கும் நம்ம தலையில் வந்து ஏன் முடி வந்து வறட்சியாக இருக்குது அது இல்லாமல் முடி கொட்டுது சிக்கு எடுக்கும்போது அப்படியே
குடிச்சி ஃபுல்லு வருது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அந்த ஆயிலோட தன்மை வந்து ஃபுல்லாக சென்றடையாமல் வறட்சி இருக்கிறனால தான் முடி வந்து அப்படி கொட்டுது. ஆனால் இந்த விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால அந்த ஒரு குளிர்ச்சி உண்டாகும் இல்லையா மண்டையோட்டில், அந்த குளிர்ச்சி உண்டாகி அந்த வறட்சி தன்மை வந்து உடனே நீக்கிடும். உங்கள் முடி கொட்டுற பிரச்சனையும் உடனே நின்று ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சமையல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை தான் அந்த ஆயிலில் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே முடியை வந்து கருமையை மாற்றக்கூடிய பவர் வந்து இந்த கருவேப்பிலையில் ரொம்ப இருக்குது. அதனால தான் வந்து நான் அந்த கருவேப்பிலையை நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இந்த கருவேப்பிலையில் இருக்க சத்துக்கள் வந்து நம்ம முடியோட வேர்க்கால்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த முடி கருமையை மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இது கூட என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்லையே அதை எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த முடி இருக்கு இல்லையா, அந்த முடியில் வந்து ஒரு விதமான அந்த மண்டை ஓட்டில் வந்து அரிப்பு இருக்கும். அதனால தான் நம்ம சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பெயின் பொடுகு தொலைலாம் இருக்கும். அந்த அரிப்பு பிரச்சனையை வந்து உடனே நீக்கக்கூடியது இந்த வெங்காயத்தில் இருக்குது. ஏன்னா வெங்காயத்தில் ஒரு சார் ஒரு வெங்காய சாரை பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே குறைக்கும். வெங்காயம் வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா கண்ணி எரியாது, ஏன்னா அவ்வளோ ஒரு காரத்தன்மை வந்து இந்த வெங்காயத்தில் இருக்கும். இந்த வெங்காய சாறு வந்து நம்ம தலையில் வந்து ஆயில் மூலமாக சென்றடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு பிரச்சனை உடனே நின்றோம். அதுக்கடுத்து இது கூட லாஸ்ட்டில் என்ன சேர்க்கறது வெள்ளைப்பூண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வெள்ளைப்பூண்டு தலையில் அந்த ஆயிலோடு சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை முடி அந்த அரிப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு விதமான அந்த அரிப்பு பிரச்சனை. அது வந்து ஒரு ஹார்மோன்ஸ் அந்த அந்த கிருமிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிருமிகளால் தான் வந்து அரிப்பு இருக்குது. இந்த வெள்ளைப்பூண்டில் இருக்க சாறு பார்த்தீங்கன்னா அந்த அரிப்புகள் ஏற்பட அந்த கிருமியெல்லாம் அழிச்சிட்டு உங்கள் முடியை வந்து கொட்ட விடாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து அந்த வெள்ளைப்பூண்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த ஆயிலை தயார் பண்ணி நம்ம தலையில் தேய்க்கனால நம்ம ஆயில் பாருங்கள் நம்ம எவ்வளோ தான் இதை வேலை செய்ய போகுது. நம்ம முடி வளரப்போகுது, முடி கொட்டாது, கருமையாயிரும், நீளமாயிரும், அந்த செம்பட்டை மாறிடும், நரைமுடி மாறும், பேன் அரிப்பு தொல்லை மாறப்போகுது, இப்படி பல வகையில் வந்து நமக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால இதில் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடி எப்படி தயார் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆயில் வந்து ரெடியாகும் போது அந்நேரம் கட் பண்ணிட்டு இருந்தாது. அதனால் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தேவையான அளவு. இப்போ நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தான் கட்ட போகிறேன், அதனால் கொஞ்சம் தான் ஆயில் தயார் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு ரெண்டு வெங்காயத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூண்டை மட்டும் எடுத்துக்கேன். இதை உரிச்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வந்து உரிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நல்லா அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயத்தை நம்ம வந்து தட்டிலாம் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி போட்டோம்னா கூட ஒரு மாதிரி ஆயிலாக அந்த ஆயில் வந்து தண்ணி சேர்த்துருக்கனால ஒரு மாதிரி தெரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்படி குட்டியாக நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி போட்டிங்கனாலே போதும். அந்த எசன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எசன்ஸ் ஃபுல்லும் நல்லா அப்படியே இறங்கி உள்ளே. இப்போ இதே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளைப்பூண்டையும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்படியே குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதேமாரி வெள்ளைப்பூண்டையும் பாருங்கள். நான் அந்த ரெண்டு வெள்ளைப்பூண்டையும் நல்லா அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூடு ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஆயில் கொதிச்சுட்டு இருக்கோம், அந்நேரம் வந்து இது வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயில் ரொம்ப ஹீட் ஏறிடும், அப்புறம் வந்து தீ பிடிச்சாலும் பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பராக வந்து எல்லாமே வச்சுக்கிட்டோம்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதேமாரி வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் கட் பண்ணி ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதனால் கருவேப்பிலை இருந்துச்சுலையா உருவி நல்லா உருவி நல்லா அதையும் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஆயில் எப்படி ரெடி பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன், ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லா சூடேற போது அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு இதை விளக்கெண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, செட்டில் ஆட்டின விளக்கெண்ணெய், அதை நல்லா இப்போ நான் வந்து ஒரு 100-150 எண்ணெய் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் விளக்கெண்ணெயை நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லா 50 எண்ணெய் கிட்ட சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/3 பங்கு நல்லா இதான் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ், 1/3 பங்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. ஏன்னா அது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இல்லையா விளக்கெண்ணெய், அதனால் கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா இந்த எண்ணெய் வந்து அப்படியே நமக்கு வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடு ஏறிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ நல்லா சூடு ஏறிச்சு எண்ணெய். இப்போ நான் இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போடும்போது தள்ளிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கருவேப்பிலை கண்டிப்பாக தெரியும் பாருங்கள் அப்படி நல்லா பொறிஞ்சு வரும். நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்க நின்றுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அந்த இது வச்சுருந்த வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் வெள்ளை போட்டு இது அப்படியே இது கூட ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பொங்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அதை எல்லோரும் கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. தீயை குறைச்சி வச்சா மட்டும்தான் அது பொங்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படியே தீயை குறைச்சி வச்சு இது பாருங்கள் நல்லா அப்படியே பொங்கி பொங்கி நமக்கு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான ஆயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா அப்படி பொங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கிட்டே வந்தால் தான் அந்த செக்கு விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த செக்கு விளக்கெண்ணையும் நமக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அது ரெண்டுமே வந்து ஒரிஜினலான எண்ணெய் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா அப்படி பொங்கிட்டே இருக்கும். நம்ம தீயை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இப்படி கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா அந்த பொங்குறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதிகமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பொங்கி அப்படியே கீழே போயிடும். நீங்கள் அதனால் கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சு இப்படியே கிண்டி கிண்டி விட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள்
அப்படியே அடுப்பில் கிண்ட கிண்ட அந்த பொங்குறது கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா வாசமாக வர ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஸ்மெல் வரும்போது வந்து இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நமக்கு கொதிச்சுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நீங்கள் இறக்கி கொஞ்சம் அப்படியே அந்த கொதியெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து அந்த சூடு எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஆயில் எனக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் வந்து நல்லா அப்படியே வடிகட்டி யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு அந்த கருவேப்பிலை அந்த வெங்காயச்சாரெலாம் பாருங்களே நல்லா இறங்கி அந்த ஆயிலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கலர் பாருங்களே நல்லா கலர் கோல்டன் கலரில் நல்லா மாறிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். இது நேச்சுரலான சூப்பரான ஆயில் இது. இந்த ஆயில் நல்லா அப்படியே ஒரு ஃபில்டரே இல்லைனா ஒரு சேலை வேட்டி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா அப்படியே ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு நல்லா சூடு வந்து ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். டெய்லி வந்து இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு டெய்லி தேய்ச்சிட்டே வந்தீங்கனாலே போதும், உங்கள் தலை முடி கொட்டுதல் பிரச்சனை உடனே டக்குன்னு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.